இந்த பூ உலகில், இந்த பூமியில் எந்த ஒரு ஜீவராசி பிறந்தாலும் மணிவாசக பெருமான் சொன்னதைப் போல புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல் அசுரராகி முனிவராய் தேவராய் செல்லாய் நின்ற இத்தாவர சங்கமத்துள் புல் பூண்டு பூச்சியிலிருந்து தேவர்கள் வரையிலும் மரம் செடி கொடி எது பிறந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரு நட்சத்திரம் இருக்குது. முருகமாக அதுக்கு ஒரு நட்சத்திரம் இருக்குது, மரமாக அதுக்கு ஒரு நட்சத்திரம் இருக்குது, பறவையாக அதுக்கு ஒரு நட்சத்திரம் இருக்குது. அப்போது ஒரு மனிதன், எந்த மனிதன் பிறந்தாலும் அவன் 27 நட்சத்திரத்தில் ஏதோ ஒரு நட்சத்திரத்தில் தான் அவன் பிறக்கிறான். அஸ்வினி முதல் ரேவதி வரை இருக்கக்கூடிய அந்த 27 நட்சத்திரத்தில் ஒரு நட்சத்திரத்தில் தான் நாம் பிறக்கிறோம். அப்படி பிறக்கின்ற அந்த மனிதன், அது ஆணோ பெண்ணோ, அந்த நட்சத்திரத்தை ஒட்டி அந்த நட்சத்திரத்துடைய பாவங்கள் அதனுடைய குணாதிசயங்கள் அதை ஒட்டித்தான் அவனுடைய வாழ்க்கையும் வாழ்க்கை சூழ்நிலையும் அமைகிறது. அப்போது ஒவ்வொரு மனிதனும் இந்த நட்சத்திரத்தை பற்றி, தன்னுடைய நட்சத்திரம் என்ன, அதுக்கான அதிதேவதை என்ன, அதுக்கான பிரத்யதி தேவதை என்ன, தன்னுடைய நட்சத்திரத்துக்கு உங்களுடைய நட்சத்திரத்துக்கான தேவதை எது, உங்களுடைய நட்சத்திரத்துக்கான பரிகார பிராயச்சித்தம் எது, உங்களுடைய நட்சத்திரத்துக்கான மரம் எது, உங்களுடைய நட்சத்திரத்துக்கான பறவை எது, அதுக்கான குணம் எது, ஆரம்ப எழுத்துக்கள் எந்த எழுத்தில் பேர் வைக்கணும்னு கூட அதில் சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த ரகசியங்களை அறிந்து, இந்த சூக்ஷமங்களை அறிந்து செயல்படுகின்ற பொழுது இன்னும் கூட நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் அன்பு நேயர்களே. ஆகையினாலே வாருங்கள் அன்பர்களே, உங்களுடைய நட்சத்திர ரகசியங்களை தெரிந்து கொள்வோமாக. நாம் இப்போ பார்க்க இருக்கின்ற நட்சத்திரம் மிருகசீருஷம். இந்த மிருகசீருஷ நட்சத்திரம் என்று சொல்லக்கூடியது செவ்வாய் பகவானுக்கு உரியது. ஆதித்யாதி நவகிரகங்களில் செவ்வாய் பகவானுக்குரிய ஆரம்ப நட்சத்திரம் இந்த மிருகசீருஷ நட்சத்திரம். இதனுடைய முதல் 2 பாதங்கள் ரிஷபராசியிலும் மீதமுள்ள 2 பாதங்கள் மிதுன ராசியிலும் வரும். அப்போது இந்த மிருகசீருஷம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு உடைப்பட்ட நட்சத்திரம். ஏன்னா மொத்தம் 4 பாதங்களில் 2 பாதம் ரிஷபராசியாகவும் கடைசி 3-4 பாதங்கள் மிதுன ராசியாகவும் அமைகிறது. அப்போ இது உடைப்பட்ட நட்சத்திரம் ப்ளஸ் வந்து செவ்வாயுடைய நட்சத்திரம். இந்த மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறக்குமே ஆனால், அது ஆணோ பெண்ணோ, அவங்களுக்கு வந்து பே போ கா கி, அதாவது பி மற்றும் கே இந்த ஆங்கில எழுத்துக்களில் அல்லது தமிழில் வந்து பே போ கா கி இந்த நாம எழுத்துக்களில் பெயர் வைப்பது ஜாதக எழுத்தாக அமைகிறது. அதே போல் மிருகசீரிஷ நட்சத்திரம் குணத்திலே தேவர்களாகவும் அதே போல் மிருகத்தில் பெண் சாரையாகவும், பக்ஷி பறவை வகையிலே பெண் சாரைனா, அதாவது மிருகத்தில் பெண் சாரைனா பாம்பு நாகம். அப்போ பெண் சாரை எப்படி இருக்குமோ அந்த வேகம் அந்த துடிப்பு அந்த பாம்பு மாதிரி சேர்றது பதில் எல்லாம் அவங்கள்ட்ட அந்த மாதிரி தான் வரும். ஸோ ஒரு அந்த பாம்புக்குரிய குணங்கள் அல்லது பாம்புக்குரிய அந்த வேகம் அந்த பதிலளிக்கும் முறை இதெல்லாம் அந்த நட்சத்திரக்காரங்கள்ட்ட நீங்கள் பார்க்கலாம். அதே போல் பக்ஷி பறவை வகையை பொறுத்தவரையில் அவர்கள் கோழியாக இருக்கிறார்கள். அதே போல் மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்கு உரிய மரம் எதுன்னு கேட்டிங்கனாக்கா கருங்காலி. ரொம்ப 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 முக்கியமான ஒரு மரம் இந்த கருங்காலி. இந்த கருங்காலி மரம் ஆக்கவும் செய்யும் அழிக்கவும் செய்யும். ஒரு பெரிய மந்திரத்தை உரியத்துறதுக்கு கருங்காலி தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதே போல் அதர்வன வேதமாக இருக்கக்கூடிய மந்திர மாந்திரிகங்களுக்கு அதிகமாக பயன்படக்கூடியது நின்று பேசக்கூடியது இந்த கருங்காலி மரம் தான். இதில் தெய்வ பாஷைகளும் அதே சமயத்தில் மந்திர உச்சாரணங்களும் செய்கின்ற பொழுது அந்த கருங்காலிக்கு வந்து அவ்வளோ ஆக்கர்ஷண சக்தி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாக மிருகசீரிஷ நட்சத்திர அன்பர்களே, கருங்காலி மரத்தை வந்து நீங்கள் நட்டாலும் சரிதான், ஒருவேளை நீங்கள் நட்டு வளர்க்கும்படியாக அந்த எண்ணம் இருக்குமே ஆனால் அந்த மரம் வளர வளர நீங்கள் வளருவீங்க. ஆனால் உங்கள் வாழ்நாளில் அந்த மரத்துக்கு எந்த பாதிப்பும் வராமல் பார்த்து கொள்ள வேண்டும். அப்போ என்ன பண்ணலாம், ஏதேனும் ஒரு சிவாலயம், அந்த சிவாலயத்தில் கருங்காலி ஸ்தல விருட்சமாக இருக்கணும். அந்த மாதிரி ஒரு சிவாலயத்தை தேர்ந்தெடுத்து வழிபாடு செய்வது தான் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும். அதே போல் இந்த மிருகசீரிஷ நட்சத்திரத்துடைய
வடிவம், அதாவது சிம்பிள் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா, ஒரு மானுடைய தலை, ஒரு மானோட தலை எப்படி இருக்கும், ஷார்ப்பாக இருக்கும் இல்லையா, கொஞ்சம் கூம்பு வடிவில் இருக்கும் இல்லையா, அதுபோல் மானுடைய தலை. இதுதான் இந்த மிருகசீரிஷ நட்சத்திரத்துடைய வடிவம். இந்த நட்சத்திரத்துக்கு அதிதேவதை சந்திரனாக வருகிறார். அதே போல் உடல் உறுப்புகள் அவர் புருவங்கள், அந்த புருவத்தை, அங்கே இருக்கக்கூடிய புருவத்தை அடிப்படையாக சுட்டி காட்டுகிறார். அதே போல் இவருக்கு பரிகாரம்னு பார்த்தீங்கன்னாக்கா துவரம்பருப்பு சாதம் அல்லது துவரம்பருப்பு பாயசம். ஸோ இவர் வழிபாடு பரிகாரம் அப்படின்னு செய்யணுனாக்கா காமதேனு, காமதேனு வழிபாடு செய்வது சிறப்பு, அல்லது காமதேனு அந்த பொம்மைகள் படங்கள் வாங்கி வச்சு அதுக்கு துவரம்பருப்பு பாயசமோ அல்லது துவரம்பருப்பு சாதம் பண்ண முடியாது, இல்லை பருப்பு சாதம் அதை மாதிரி கூட நீங்கள் செய்து நைவேத்தியம் பண்ணி அப்புறம் நீங்கள் அதை எடுத்துக்கொள்வது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். சரி, இந்த மிருகசீரிஷ நட்சத்திரக்காரனுடைய குணங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, எதையுமே வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு அப்படின்னு பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க, அப்படின்னு சொல்கிறக்கூடியவங்களாக இருப்பாங்க. இது இப்படி தான்ப்பா, என்னால் வர முடியாது நீ பார்த்துக்கோ, அந்த மாதிரி ஒன் வேர்ட் ஆன்சர் மாதிரி பேசக்கூடியவர்களாக, எதையும் எடுத்திருந்து பேசக்கூடியவர்களாகவும் அல்லது எதையும் கிளியர் கட்டாக பேசக்கூடியவர்களாக இருப்பார்கள். மேக்சிமம் இந்த மிருகசீரிஷம் நட்சத்திரத்தை ஒன்றாவது பாதம் பிறந்தவர்களாக இருக்கட்டும், இல்லை வந்து பொதுவாக மிருகசீரிஷம் கொஞ்சம் ஓரளவுக்கு வசதி படைத்தவர்களாகவே இருப்பார்கள். அவங்க ஜாதகம் தான் அப்புறம் அது பேசும், அந்த நட்சத்திரத்துக்கு மட்டும் சொல்கிறேன். அதே போல் நிறைய நிறைய திறமைகள், நிறைய டேலண்ட் இருக்கும். அப்புறம் வந்து நல்ல மைண்ட் செட், கூர்மையான புக்தி, பியூட்டி, அந்த அழகு நிச்சயமாக அவங்களுக்கு, கலையாக கருப்பாக இருந்தாலும் அழகாக இருப்பாங்க, கலையாக இருப்பார்கள். அதே போல் நம்ம தர்ம சாஸ்திரத்தை அதிகமாக அனுஷ்டிப்பவர்களாக இருப்பார்கள். அதே போல் டூர் போகிறது, ட்ராவல், இதெல்லாம் வந்து அதிகமாக விரும்பக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதே போல் பிறருடைய பொருளை அபகரிக்கும் குணம் உண்டு இவங்களுக்கு. அதாவது அவங்க ஒரு பொருள் வச்சுருக்காங்கன்னா பார்த்து இவங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா ஒன்று நேரடியாக கேட்டு வாங்கிடுவாங்க, இல்லைனா நிச்சயமாக அந்த பொருளை எப்படி அவங்கள்ட்ட அவங்களா கொடுக்கும்படியாக செய்வது என்று சிந்திக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. மேக்சிமம் உண்மையை பேசுவாங்க, உண்மையை பழகுவார்கள், உண்மையாகவே நடந்து கொள்வார்கள், சத்தியவானாக இருப்பார்கள். அதே போல் நல்ல டேலண்டாக இருக்கும். அதே போல் முன்கோபம் அதிகமானதாக இருக்கும். இன்னும் கூட சொல்லணும்னு கேட்டாக்கா, தொழில் அதிபர்களாகவும் இன்பமான வாழ்க்கை நடத்துபவராகவும் இருப்பார்கள். அதாவது மேக்சிமம் மிருகசீரிஷம் பார்த்தீங்கனாக்கா அடிமை தொழில் செய்ய மாட்டாங்க. மேக்சிமம் அப்படி ஒரு வேலை உத்தியோகம் போனாலுமே கூட அங்கேயும் அவர்களுக்கு என்று ஒரு அதிகாரம் இருக்கும். ஸோ அதிகாரம் செய்யக்கூடிய இடத்துல மேக்சிமம் இவர்கள் இருப்பார்கள். அதோடு மட்டுமல்ல, இந்த மிருகசீரிஷ நட்சத்திரத்திற்கு சந்தோஷமாக காலங்கழிப்பவராகவும் உதார குணம் கொண்டவர்களாகவும் ஆச்சார அனுஷ்டானங்களில் பற்று கொண்டவர்களாகவும் தெய்வீக தேவாலய வழிபாடுகளில் பங்கு கொண்டவர்களாகவும் சாது சமயத்தில் இவங்க வந்து சாதுவாகவும் இருப்பார்கள். அதே போல் தான தர்மங்களை செய்வதில் வல்லவர்களாக இருக்கக்கூடியவர்கள், பிறருடைய மனதை புரிந்து கொண்டு அதன்படி நடக்கக்கூடியவர்களாகவும் சத்திய நெறி கொண்டவர்களாகவும். அதே சமயம் இந்த மிருகசீரிஷம்னா ஒரு வேகம் பெண்சாரை அப்படின்லாம் நான் சொன்னேன். அப்போ அந்த பெண்சாரை ஆண்சாரை அப்படின்னு வரும்போது அந்த இடத்துல காமத்தை குறிக்கக்கூடியதாகவும் காமத்தில் அதிக நாட்டம் உடையவர்களாகவும் பிடிவாத குணம் உடையவர்களாகவும் இவர்கள் இருக்கிறார்கள். ஸோ மிருகசீரிஷ நட்சத்திர அன்பர்கள் கருங்காலி அந்த மரத்தை சுற்றி வந்து வழிபாடு செய்வது சிறப்பு, அந்த சிவாலயத்தை தேர்ந்தெடுப்பு செய்வது சிறப்பு, உங்களுக்கான பரிகார அன்னம் துவரம்பருப்பு சாதம். நன்றி, நமச்சிவாயம். அன்பார்ந்த திருவாதிரை நட்சத்திர அன்பர்களே, இந்த நட்சத்திரங்களில் திருவாதிரை நட்சத்திரம் ஒரு சிறப்பு வாய்ந்த நட்சத்திரம். இந்த திருவாதிரை நட்சத்திரத்துக்கு என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டாக்கா, ஒவ்வொரு தெய்வத்திற்கும் ஒவ்வொரு நட்சத்திரம் உண்டு. அதன்படி சிவபெருமானுடைய நட்சத்திரம் அல்லது சிதம்பரம் நடராஜ பெருமானுடைய நட்சத்திரம் என்று வர்ணிக்கப்படுவது இந்த திருவாதிரை நட்சத்திரம். அப்போது சிவபெருமானுக்கு உரியது. ஸோ சிவபெருமானுக்குரிய நட்சத்திரம். ஸோ இந்த நட்சத்திரத்துக்கு உரியவர்கள் சிவபெருமானுடைய கருணையை, சிவபெருமானுடைய அந்த ஆற்றலை, ஆசீர்வாதங்களை பெற்றவர்களாக கருதப்படுவார்கள்.
கருணையே உருவான சிவபெருமான் இந்த திருவாதிர நட்சத்திர அன்பர்களுக்கு நிச்சயம் உதவுவார். சரி, இது ஒரு பாயிண்ட். இப்போ திருவாதிர நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறக்குது, அவங்களுக்கு என்ன மாதிரியான எழுத்துக்கள்லாம் பேர் ஆரம்பிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, கு க ஞ ஸ்ட இந்த நாலு எழுத்துக்களை தொடக்கமாக கொண்டு அந்த ஜாதக பெயர் வைக்கணும். அப்போது கே இங்கிலீஷ் இங்கிலீஷில் வைக்கணும்னு சொன்னாக்கா கே மற்றும் எஸ் மற்றும் ஜே இந்த எழுத்துக்களில் கண்டிப்பாக திருவாதிர நட்சத்திரக்காரங்களுக்கு பேர் வைக்கலாம். இது ஒரு விஷயம். இவர்களுடைய குணம் எப்படிப்பட்டதாக கணம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா தேவ அதாவது மனுஷ கணமாக இருக்கும். பொதுவாக குணங்கள் மூன்று வகைப்படும், அதாவது தேவகணம், மனுஷகணம், ராட்சசகணம். தேவகணம் என்றால் தேவர்களைப் போலவும், மனித கணம் என்று சொன்னால் மனிதர்களைப் போலவும் குணத்தில், ராட்சச குணம் என்றால் ராட்சசர்களைப் போலவும் இவர்கள் செயல்படுவார்கள். அப்போ திருவாதிரைக்கு மனுஷகணம், அப்போ சக மானிடர்களைப் போல மனசாட்சியோடு நடந்து கொள்வார்கள். இவர்களுக்கான ரஜ்ஜு எதுன்னு கேட்டிங்கனாக்கா கழுத்து. அதே போல் திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு மிருகம் எதுன்னு கேட்டிங்கனாக்கா இவர்கள் ஆண் நாய். இவர்களுக்கான மிருகம் ஆண் நாய். அதே போல் பறவைகளில் இவர்கள் சிட்டுக்குருவி. உங்களுக்கான பறவை எதுங்க? சிட்டுக்குருவி. இப்போ நீங்கள் ஒரு ஆண் நாயை கண்டாலோ அது ஒரு ரெண்டு பிஸ்கட் வாங்கி போடலாம். அல்லது ஒரு சிட்டுக்குருவி குருவி பார்க்குறீங்க, அதுக்கு ஏதாவது அதுக்கு ஒரு அவலோ அல்லது ஒரு பொறியோ அதுக்கான தீவனங்களை நீங்கள் கொடுக்கும்போது உங்களுக்கான அந்த நட்சத்திரம் வந்து ஆக்டிவேட் ஆகும். அதே போல் உங்களுக்கான மரம் செங்காரு. இந்த செங்காரு அப்படிங்கிற மரம் பால் உடைய மரம். ஒரு சில மரங்களுக்கு தான் பால் வடியக்கூடிய அதாவது தாய்மை அதாவது பெண் மரங்கள்னு சொல்லுவாங்க. இப்போ வேப்ப மரம் பால் தரக்கூடியது, எட்டி மரம் பால் தரக்கூடியது, நெல்லி பால் தரக்கூடியது, கருங்காலி பால் தரக்கூடியது. இதெல்லாம் என்ன, அந்த கிளையோ அது குச்சியோ இல்லை காயோ கிள்ளணும்னு சொன்னாக்கா அதுலேருந்து பால் வடியும். அப்போ அது வந்து பெண்மை தன்மை உடையது, வாழ வைக்கக்கூடியது, வம்சத்தை அபிவிருத்தி செய்யக்கூடியது அப்படின்னு சொல்ல அந்த மாதிரி அதிர்ஷ்டமான மரம் செங்காரு அப்படிங்கிற மரம். இதை நீங்கள் தான் தேடி கண்டுபிடிக்கணும். ஸோ அப்படி இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் வளர்ப்பதாக இருந்தால் அது கொஞ்சம் முக்கியமான விஷயம். வளர்க்குறதுக்கு வளர்க்குறது பெருசு இல்லை, அந்த மரத்துக்கு எந்த டேமேஜும் வராமல் நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். அதே போல் இந்த திருவாதிரை நட்சத்திரத்துக்கு வடிவம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா டைமண்ட் மாதிரி இருக்கும், வெண்ணிறம் கொண்டது, ஒரு ரத்தினத்தை போல் இருக்கக்கூடியதாக இருக்கும். இந்த திருவாதிரை நட்சத்திரத்துக்கு தேவதை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சிவபெருமான். ஸோ நீங்கள் சிவபெருமான் வழிபாடு செய்வது சிறப்பு. அதே போல் உடல் உறுப்பில் இவர் இந்த திருவாதிரை நட்சத்திரம் கண்களை குறிக்கக்கூடியதாக அமைகிறது, இரண்டு கண்களையும் குறிக்கக்கூடியதாக அமைகிறது. இப்போ இவங்களுக்கு வந்து திருவாதிரைக்கு பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா கேழ்வரகு கூழ். கேழ்வரகு கூழ், அந்த கூழ் பண்ணுறாங்க இல்லைங்களா நம்ம கிராமத்து சைடில், ஸோ அதுதான் இங்கே உங்களுக்கு பிரசாதமாக அமைகிறது. இதை செய்து யாருக்கு கொடுக்கலாம்னா ரிஷபத்திற்கு, காளை மாடுகளுக்கு தர வேண்டும். அப்படி தருகின்ற பொழுது கூழ் சமைச்சு அதை வந்து சிவபெருமானுக்கு படையல் செய்து அதன் பிறகு அதை கொண்டு போய் காளை மாட்டுக்கு தரணும். இதெல்லாம் இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு ஏதேனும் சின்ன சின்ன மறைமுக தோஷங்கள் இருக்குமே ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக எளிமையானதாக இருக்கும். சரி, இவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா திருவாதிரையை பொறுத்தவரையில் நட்சத்திரத்தை வச்சு நம்ம சிவபெருமான் கருணை அதெல்லாம் சொல்லிட்டோம். ஆனால் இவங்களுடைய குணாதிசயங்கள் நட்சத்திரம்னு வரும்போது திருவாதிரை ராகு உடையது. அப்போது முடிஞ்ச அளவுக்கு அவங்க ஏதேனும் ஒரு விஷயத்தை மறைத்து பேசக்கூடியவர்களாக இருப்பார்கள், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசக்கூடியவர்களாக இருப்பார்கள். இவர்களிடத்திலே அதிகமான உண்மையை எதிர்பார்ப்பது கடினம், ஓகேவா? அதே சமயத்தில் அவ்வளவு சிறந்தவர்களாக இருக்க மாட்டார்கள். அதாவது நம்பிக்கையில் அதாவது தன்னை சீண்டுபவர்களுக்கு அதிக தொல்லை கொடுக்கக்கூடியவர்கள். அதே சமயத்தில் வாய்ஜாலம் செய்பவர்களாக இருப்பார்கள், பேச்சாற்றல் உடையவர்களாகவும் நிறைய அதிகம் பேசக்கூடியவர்களாகவும் இந்த திருவாதிரை நட்சத்திர அன்பர்கள் இருப்பார்கள். அதே போல்
இது ஒரு பாட்டுனா இன்னொரு பாட்டு பார்த்தீங்கனாக்கா சுத்தமான மனசு உடையவர்கள் அதையும் நம்ம சொல்லணும். அப்போ நல்ல பாம்பு இருக்குது அப்படி வச்சுப்போமே. தூய்மையான ஹிருதயம் உள்ளவர்களாக இருப்பார்கள். திறமை நற்குணங்கள் மற்றவர்களிடம் எளிதில் நண்பராகும், எல்லாரும் ஈஸியாக பழகக்கூடியவர்களாகவும் தன்னை நோக்கி மற்றவர்களை கவரக்கூடிய வசீகர தன்மை. ஒரு பாம்பு எப்படி டக்குன்னு எல்லாரையும் எல்லாருடைய பார்வையும் டக்குன்னு திருப்பி பார்க்க வைக்கும், அதுபோல் வசீகரத்தன்மை உடையவர்களாகவும் சேர்த்து வைப்பதில் அதிகம் அதாவது சேமிப்பு குணம் உடையவர்களாகவும் பணம் விஷயத்தில் சாதுரியமாக சம்பாதித்து கணக்கு விஷயங்களில் கண்டிப்புடனும் திறமையுடனும் இருப்பது போன்ற குணம் உடையவர்கள். வாதங்களில் பேசுறது, கண்டிப்பான பேச்சு, கலைகளில் அதிகமான பற்றுதல், அதே போல் பிறர் சொல்வதை அறிந்து கொள்வதற்கு முன்பே கோபம் கொள்ளும் குணம், அதே போல் பத்துக்குழு விரோதம் பாராட்டுவது, திடமான தைரியத்தை உடையவர்களாக பிறரை பற்றி இகழ்வாக புறம் பேசி தெரிவார்கள். அந்த அடுத்தவங்களை பற்றி பேசும்போது அதில் ஒரு மகிழ்ச்சி, இந்த மறைமுகமான மகிழ்ச்சி. ஸோ இந்த மாதிரி குணங்களை உடையவர்களாக இருப்பார்கள். ஆனாலுமே கூட திருவாதிரை நட்சத்திர அன்பர்கள் அதிகம் பேர் புகழோடு திகழ்வார்கள். ஏன் காரணம்னு கேட்டிங்கனாக்கா அது ராகுடைய நட்சத்திரம். ஸோ கண்டிப்பாக இவங்க அதிகமாக பேர் புகழோடு திகழ்வது நிச்சயம். அதே போல் பெரிய பெரிய செல்வந்தர்கள், பெரிய முதலாளிகள், எஜமானர்கள் அதிகமாக சாதித்தவர்கள், அதாவது தொழிலாகட்டும் வியாபாரத்தில் அல்லது நிறைய கண்டுபிடிப்புகளில் வெளிநாடு செல்வது, இந்த மாதிரி அரசு அதிகாரிகள் அல்லது வந்து அரசியலில் அதிகமாக இருக்கக்கூடியவர்கள், இதெல்லாம் திருவாதிரை நட்சத்திர அன்பர்கள் அதிகம் இருக்கிறார்கள். ஸோ திருவாதிரை நட்சத்திர அன்பர்களை பொறுத்தவரையிலே திறமையானவர்கள் என்பது தான் உண்மை. அந்த புனர்பூச நட்சத்திர அன்பர்களே, புனர்பூச நட்சத்திரம், இந்த நட்சத்திரம் குருவுடையது, மிகுந்த நற்குணங்கள் உடையவர்களாக இந்த புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் இருப்பார்கள். ஏன்னா ஆதித்யாதி நவகிரகங்களில் குரு தான் மிகவும் தூய்மையானவர், நற்குணங்களை உடையவர். அதே போல் ஜாதகர்களுக்கு நிறைய அனுகிரகம் செய்யக்கூடியவர்கள், எல்லா வரங்களையும் நன்மைகளை செய்யக்கூடியவர் இந்த குரு பகவான். அதே போல் நவகிரகங்களில் மிகப்பெரிய செல்வந்தர் யாருன்னு கேட்டிங்கனாக்கா, பணத்துக்கு அதிபதி யாருன்னு கேட்டிங்கனாக்கா இந்த குரு பகவான் தான். ஸோ குருவுடைய முதல் நட்சத்திரம் இந்த புனர்பூசம். ஒரு குழந்தை இந்த புனர்பூச நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னாக்கா அந்த குழந்தைக்கு நாம எழுத்துக்கள் ஆரம்ப எழுத்தாக கே கோ வடமொழித்து வடமொழி எழுத்து ஹா ஹி, அப்போ ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கே மற்றும் ஹெச் இந்த எழுத்தில் அடிப்படையாக கொண்டு ஜாதக பேரை வைப்பீர்களே ஆனால் அந்த குழந்தைக்கு அது நல்லா ஒரு எனர்ஜியாக அந்த நேமுக்குன்னு ஒரு நியூமராலஜி சொல்கிறாங்க இல்லையா, அது போல் ஒரு அது நல்ல எனர்ஜியாக இருக்கும். சரி, இந்த புனர்பூச நட்சத்திரத்துடைய குணங்கள் எப்படி இருக்கும்னாக்கா தேவரென குரு இல்லையா, தேவகுரு ஆகியனால் தேவகணம் தேவர்களுக்கு சமமான நற்குணங்களை உடையவர்களாக இந்த புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் இருப்பார்கள். இவருடைய ரஜ்ஜு அடையாள பகுதி எதுன்னு கேட்டிங்கனாக்கா உயிர் நாடி இருக்கக்கூடியது தொப்புள். அதே சமயத்தில் மிருகத்தில் இந்த புனர்பூசத்துக்கு மிருகம் யாருன்னு கேட்டிங்கனாக்கா பெண் பூனை. ஏன் பூனை சொன்னாங்கன்னா சாதுவானவர்கள், அவ்வளோவா சண்டைக்கு போக மாட்டாங்க, சமாதானத்தை விரும்பக்கூடியவர்களாக இருப்பாங்க, தப்பு செய்ய மாட்டாங்க, மனசாட்சிப்படி நடந்து கூடியவங்களாக இருப்பாங்க. ஸோ அதனால் பெண் பூனை. அதே போல் பறவைகளில் அன்னப்பறவை, எது நன்மை எது தீமை எது உண்மை எது பொய் இதெல்லாம் பிரித்து பார்க்கக்கூடிய தகுதி உடைய அன்னப்பறவை உங்களுக்கான பறவையாக அமைகிறது, உயர்ந்த பறவை. அதே போல் மரங்களில் விருட்சம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இவங்க மூங்கில் மரம். இங்கே எல்லாமே சொல்லுமே ஆக்சிஜன் ஆக்சிஜன்லாம் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோமே, ஆக்சிஜன்லாம் சொல்லிகிட்டு இருக்கோமே, அப்போது அந்த ஆக்சிஜன் சிலிண்டர் எதுன்னு சொல்கிறாங்க, மூங்கில் மரத்தை தான் நம்ம சொல்கிறோம். ஆகையினால் அந்த மூங்கில் மரம் தான் உங்களுக்கான ஸ்தல விருட்சம். ஓகேவா? சரி, அது மட்டும் இல்லை, இந்த புனர்பூச நட்சத்திரத்திற்கு
வடிவம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, வில் போன்ற வடிவமைப்பு. ஒவ்வொரு நட்சத்திரம் ஒரு வடிவமைப்பு உண்டு. ஸோ வில் போன்ற வடிவம், வளைந்து ஃப்ளெக்சிபிளாக வளைந்து கொடுக்கக்கூடிய வில் போன்ற வடிவமைப்பு. அதே போல் இவர்களுக்கான தேவதை எதுன்னு கேட்டிங்கன்னாக்கா பார்வதி. ஓகேவா, பார்வதி தேவி இவர்களுக்கான தெய்வமாக விளங்குகிறாள். அதே போல் மூக்கு, குரு ஒருத்தருக்கு உச்சமாக இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், ஒருத்தருக்கு மூக்கு ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னாக்கா குரு உச்சமாக இருக்கார் அப்படின்னு அர்த்தம். அதுவே ஒருத்தருக்கு வந்து மூக்கு ரொம்ப சின்னதாக இருக்குது அப்படின்னாக்கா அவர் லக்னத்துலேருந்து குரு ரொம்ப பகுதியில் தள்ளி நிற்கிறார்னு அர்த்தம். இதுதான் விஷயம். பத்து வீடுகள் தள்ளி நிற்கும்போது மூக்கு ரொம்ப சின்னதாக சப்பையாக இருக்கும், அதுதான் விஷயம். இதில் தான் மூக்கை வந்து அடிப்படையாக கொண்டு நம்ம கண்டுபிடிக்கலாம். அதே போல் பரிகாரம் என்று சொன்னால் பால் அன்னம், பசும்பால். இந்த பசும்பால் தான் தூய்மையான பால், வெறும் பால் நைவேத்தியம் பண்ணாலே போதுமானது. இந்த பால் நைவேத்தியத்தை யானைக்கு கொடுக்கணும், அல்லது பால் சாதம் செய்து யானைக்கு கொடுக்கணும். இதை வந்து வியாழக்கிழமையில் செய்ய வேண்டும். அப்போது இந்த பால் அன்னத்தை யானைக்கு நைவேத்தியம் செய்ய வேண்டும். ஓகேவா, இப்போ ஒருவேளை புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு ஒரு நேரம் சரியில்லை, ஒரு மனசு கஷ்டம், அல்லது இதுனா ஒரு தொழில் தடைகள் இந்த மாதிரிலாம் வருதுன்னா, இந்த பரிகாரங்களெல்லாம் நீங்கள் ஈஸியாக அதை ஹேண்டில் பண்ணும்போது உங்களுடைய நட்சத்திரத்தை நீங்கள் வந்து ஆக்டிவேட் செய்ய முடியும். சரி, இந்த புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நல்ல குணமுடையவர்களாக தூய்மையானவர்களாக இருப்பார்கள். மிகுந்த செல்வந்தர், மேக்சிமம் பணக்காரங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த புனர்பூச நட்சத்திரம் கண்டிப்பாக வந்துடும். அதே போல் பேர் புகழ் உடையவர்களாக இருப்பார்கள். சமுதாயத்தில், அரசியல் களத்தில், முக்கியமாக அந்த ஊடகவியல் மீடியா, அது எல்லா ப்ரெஸ்ஸாக இருக்கலாம், அது தொலைக்காட்சிகளாக இருக்கலாம், எனி ஒன் மீடியாவில் ரொம்ப பெரிய ஆளாக இருக்க வாய்ப்புகள் உண்டு. சுறுசுறுப்பாக இருப்பார்கள், எப்பையும் ஆக்டிவாகவே இருந்துகிட்ருப்பாங்க. அதே போல் எதையும் நிதானமாக யோசித்து செயல்பட, ஒரு முறைக்கு நாலு முறை யோசித்து செயல்படக்கூடியவர்களாக இருப்பார்கள். இது நல்லது நடக்குமா, நாம் செய்யலாமா வேணாமா அப்படின்னு நன்மை தீமைகளை ஆராய்ந்து செயல்படக்கூடியவர்களாக இருப்பார்கள். மேக்சிமம் இந்த புனர்பூச நட்சத்திரம் கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் ஆசைகள் அதிகம் உடையவர்கள், அது எல்லா ஆசைகளும் அபிலாஷைகள் என்று சொல்லக்கூடிய எல்லா விதமான எட்டு விதமான ஆசைகளும் அவர்களுக்கு இருக்கும். அதே போல் கொஞ்சம் காது மந்தமாகவும், சமயங்களில் புனர்பூசம் நாலாவது பாதம் அல்லது புனர்பூசம் ஒன்றாவது பாதம் வரும்போது கொஞ்சம் மந்தமான இருக்கக்கூடியவர்களாகவும், மனதை விட்டு வெளியே பேசாமலும், எதையும் மனசு விட்டு பேச மாட்டாங்க, மனசுக்குள்ளேயே எல்லாத்தையும் வச்சுப்பாங்க. ஒரு பத்து விஷயம் மனசில் யோசிக்கிறாங்கன்னா ஒரு விஷயத்தை தான் வெளியில் வெளிப்படையாக சொல்லுவாங்க, மீதி விஷயங்களை மனசுக்குள்ளேயே அவங்க வச்சுப்பாங்க. அதே போல் தெய்வ பக்தி உடையவர்களாகவும், ஆச்சார அனுஷ்டானங்களையும் தெய்வ பக்தி வழிபாடுகளை செய்யக்கூடியவர்களாகவும் இவங்க இருப்பாங்க. அதே போல் நிலையான ஏதேனும் ஒரு வியாதி பெற்றவர்கள், அதாவது பர்மனன்ட் டிசீஸ் அப்படி சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி விஷயங்களை அவங்க இருப்பாங்க. அதே போல் பேச்சு திறமை கொண்டவர், அவர் நல்லா ஸ்வீட்டாக பேசக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஊர் சுற்றும் குணம், இவங்களுக்கு என்ன இருக்கும், ட்ராவலிங், இவங்களுக்கு வந்து பிரயாணம் செய்வது மிகவும் பிடிக்கும். அப்படியே போல் என்ன சொல்கிறது, எப்பயுமே டிசிப்ளின், அப்புறம் வந்து நீட்னஸ், இது ரெண்டும் அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இதை எல்லோரிடத்திலும் எல்லா இடத்திலும் இவர்கள் கடைபிடிப்பார்கள், எதிர்பார்ப்பார்கள். அதே போல் அழகான திரேக அங்க லட்சணங்களுடன் இவர்கள் இருப்பார்கள். மேக்சிமம் ஷார்ட்டாக இருக்க வாய்ப்புகள் உண்டு, ரொம்ப ஷார்ட்டாக இல்லைனாலும் ஓரளவுக்கு மற்ற நார்மல் ஹைட்டை விட கொஞ்சம் ஷார்ட்டாக இருப்பாங்க இந்த புனர்பூச நட்சத்திர அன்பர்கள். ஸோ அதிக நற்குணங்களை உடையவர்கள் இந்த புனர்பூச நட்சத்திர அன்பர்கள்.